நல்ல தற்பனையை உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போது மலேசிய தேசத்தில் இருக்கிற அருமையான ஆண்டவரே, எங்கள் அன்புக்குரிய சாம்சன் காலேப் அவருடைய குடும்பத்துக்காக உங்கள் நன்றி ஆண்டவரே. இப்போ அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பேரிழப்பின் மத்தியில் ஆண்டவரே உன் மீது வைராக்கியத்தோடு கூட இருக்கிற அந்த குடும்பத்திற்கு உம்முடைய ஆறுதலின் கரம் அந்த குடும்பத்தில் இடைப்படும்படியாய், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கத்தட்டாமை நீர் ஆறுதல் படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாயின் கருவில் இருந்து பிள்ளையை வளர்த்து ஆண்டவரே வாலிப மகனாய் வளர்ந்து ஊழியம் செய்கிற உம்முடைய மகனை இழந்திருக்கிற இந்த தருணத்தில் உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவரே கத்தரிடத்திலிருந்து அந்த குடும்பம் பெற்றுக் கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தருடைய ஆண்டவரே விலையேற பெற்ற கரம் அந்த பிள்ளைகளோடு கூட அந்த குடும்பத்தோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பேரிழப்பின் மத்தியிலும் ஆண்டவரே கத்தருடைய ஆறுதல் அந்த குடும்பத்தை நிறைவாய் 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 ஆறுதல் படுத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு அவருடைய அன்பு தகப்பனாருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அருமையான ஐயா எம்ஜி அவர்களுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். உன்னதமான ஊழியத்தில் இணைந்து அவர் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நீர் கண்டு கொண்டிருக்கிறேன். அதற்குரிய பலனை அந்த அருமையான தேவதாசன் பெற்றுக் கொள்ளட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தன்னுடைய மகனை எழுந்திருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் தாமே அருமையான தகப்பனாரையும் அருமையான தாயா கரோலினையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்குள்ளாய் காயப்பட்ட கரத்துக்குள்ளாய் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களுடைய காயப்பட்ட கரத்தினால அருமையான பெற்றோர்களை கர்த்தர் நீர் தாங்கிக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருதயத்தில் இருக்கிற எல்லா வேதனைகளையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. உடன் பிறந்த மூன்று சகோதரர்களை ரெண்டு அண்ணன்மார்கள் ஆண்டவரே அருமையான சின்ன தம்பியும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. சகோதரனை பிழந்து இருக்கிற எத்தனை வேதனையான சூழ்நிலை அப்பா இருந்த பொழுதும் ஆண்டவரே உம்முடைய கரம் அவளை ஆட்சி பேச்சு நிலைநிறுத்தி உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எழுந்து போன எல்லாவற்றிலும் ஆண்டவரே எழுப்பின் மத்தியிலும் உங்களுடைய தேவ பிரசனம் அவரை நிரப்பட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்துவீராக. தேவனுக்கென்று இன்னும் வைராக்கியமாய் ஓடுகிற பலனும் கிருபையும் அந்த குடும்பத்திற்கு உண்டாகட்டும். ஆண்டவரே மகனின் நிமித்தம் மகன் ஆண்டவரே உம்முடைய இலைப்பாறை கொண்டிருக்கிறான். உன்னுடைய பிரசனத்தில் உன்னுடைய மகிமையில இலைப்பாறை கொண்டிருக்கிறான் என்ற விசுவாசம் அவருக்குள்ளாய் நிலை நிற்கவும். அது நிமித்தம் ஆண்டவரே அவர்கள் ஆறுதல் படுவோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு பரலோகத்தின் சமாதானத்தினாலே நிரப்புவீராக. கர்த்தர் தாமே அந்த குடும்பத்தை ஆட்சி தேற்றுவீராக. பெற்றோர்களையும் உடன் பிறந்தவர்களையும் நீர் ஆண்டவரை எழுதி பிரகாசிக்க செய்வீராக. தேவன் மீது இன்னும் வைராக்கியத்தோடு கூட ஊழியம் செய்யும் ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரே கிருபை செய்வீராக. தேவன் தாமே உம்முடைய கிருபையினால் அந்த குடும்பத்தை தாங்கிக் கொள்ளும் ஆசீர்வதித்தது என்று நாங்கள் செபிக்கிறோம். அந்த குடும்பத்தை நாங்கள் ஆறுதல் படுத்துகிறோம். எப்பொழுதும் அவர்களுக்காக செபிக்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்பத்தை கர்த்தரே ஆற்றி தேற்றுவீராக. உடைய கரத்தினால் ஏந்தி தாங்குவீராக. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரே இந்த குடும்பத்தில் இணைத்திருக்கிற எங்கள் அருமையான அப்போஸ்தலர் மைக்கேல் சந்திரதாஸ் அவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்தை குறித்து பாரத்தோடு கூட அவர் எடுக்கிற எல்லா பிரயாசங்களும் ஜப காரியங்களிலும் ஆறுதல் படுத்துகிற சூழ்நிலையும் கட்டத்தாமே அவரை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கனமையும் நோக்க செலுத்திக்கும் ஏசியும் போன்று ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நலத்தில் அவரை ஆமே ஆமே. இன்னும் அதனுடைய மக்களுக்கு அப்படிகளுக்கு நான் அதை கொடுத்து மாதிரி ஒரு வரணாக நான் சொல்லிக்கிறேன்.
குடும்பத்தை நீங்க ஆசிரியர் குடும்பத்தை நீங்க ஆளுக்கு